பயங்கரமாக இருக்குது. தி கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைமோட வந்து லுக் செகண்ட் லுக் சூப்பராக இருக்குது. ஆக்சுவலாக இது ஒரு டைம் ட்ராவல் படமாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். அப்பா பையன் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது, ரெண்டு பேரும் ஒன்றா கூட இருக்கலாம். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜெமினி மேன் மாதிரியான படங்கள், அந்த மாதிரியான டைம் ட்ராவலை பற்றி பேசின படங்களாக இருந்திருக்கு. ஸோ வந்து ஒருவேளை விஜய் அவர்கள் வந்து டைம் ட்ராவல் பண்ணி வந்துருந்துருக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரே டைம் லைனில் ரெண்டு ஹீரோஸ் அடிக்கிற மாதிரி. ஆனால் இது கண்டிப்பாக வந்து ஒரு சயின்டிஃபிக் ஃபிக்ஷன் அப்படி சயின்ஸ் ஃபிக்ஷன் அப்படின்னு நம்ம எல்லாருக்குமே தெரியுது. ஓ லுக்ஸை வச்சு பார்க்கும்போது கண்டிப்பாக ரெண்டு விஜய்ன்றது கன்ஃபார்ம் ஆகிடுச்சு. அந்த ரெண்டு விஜயும் வந்து ஒரே ஆளா இல்லை ரெண்டு அப்பா மகனா அப்படின்ற மாதிரி இருக்குமா அப்படின்றது நமக்கு தெரியலை. சூப்பராக இருக்குது, இப்படி கன் எடுத்துகிட்டு சொல்கிற மாதிரி இருக்குது, டிஃப்ரென்ஸ் நல்லா இருக்குது. லுக்ஸில் வந்து ஃபஸ்ட் லுக் வைஸில் வந்து இது கொஞ்சம் ஓகே தான் அப்படின்ற மாதிரி. ஏன்னா ஃபஸ்ட் லுக் ரொம்ப நல்லா இருந்தது, செகண்டில் கொஞ்சம் ஓகேவாக இருக்கிற மாதிரி தான் ஃபீல் ஆகுது. ஏன்னா வந்து ரொம்ப ரியலிஸ்டிக்காக இல்லையோ இந்த லுக்ஸ்லாம் அப்படின்றது. ஃபஸ்ட் லுக் கொஞ்சம் ரியலிஸ்டிக்காக இருந்துச்சு, செகண்டில் கொஞ்சம் கூட ரியலிஸ்டிக்காக இல்லை அப்படின்றது வந்து இருக்குது. பை தி வே நல்லா இருக்கானா வெங்கட்ரபுக்கிட்ட வந்து, ஏன்னா வந்து மாநாடு வந்து ஒரு டைம் லூப், அது ரொம்ப ரெண்டே ரெண்டு படம் தான் தமிழ் சினிமாவில் வந்திருக்கு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அப்படின்னு வந்து டைம் லூப்லாம் புதுசாக ட்ரை பண்ண வெங்கட்ரபுவால் இதையும் கரெக்டாக டெலிவரி பண்ண முடியும் அப்படின்றதுல எந்த ஒரு மாற்றமே கிடையாது. மாநாட்டுக்கு அப்புறம் அவர் பண்ண முன்வது நிலையாக இருக்கட்டும், ஆனால் இந்த படம் வந்து ஒரு பயங்கரமான எதிர்பார்ப்பில் இருக்குது. நியூ இயருக்கு மறுபடியும் விஜய் ஃபேன்ஸ்க்கு ட்ரீட் தான். ஸோ இதை பற்றி எப்படி இருக்குது, இந்த செகண்ட் லுக் எப்படி இருக்குது அப்படின்றது வந்து நீங்களே கமெண்ட் பாக்ஸ் வந்து சொல்லுங்கள்.